தென்காசிக்கு அனாதையாக யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் தென்காசிக்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம் பசியில்லா தென்காசி. தென்காசி மாவட்டத்தில் ஆதரவில்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றித் திரியும் நபர்களுக்கு தினமும் உணவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை சுத்தப்படுத்தி புத்தாடை அணிவித்து காவல்துறை உதவியுடன் உரிய காப்பகத்தில் சேர்க்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் சமூகத்தால் ஒதுக்கப்படும் நோய்கள் என்று கருதக்கூடிய HIV, எய்ட்ஸ், கேன்சர், தொழுநோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு ஆதரவில்லாமல் இருக்கும் நபர்களை மீட்டு மறுவாழ்வு கொடுக்கும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் ஆதரவு இல்லாமல் இறந்து போனவர்களின் உடல்களை அரசு முறைப்படி காவல்துறை ஒத்துழைப்புடன் நல்லடக்கம் செய்யும் பணியையும் செய்து கொண்டிருக்கிறது. பசியில்லா தென்காசி என்று தொடங்கிய அமைப்பு இன்று படிப்படியாக தமிழகம் முழுவதும் பரவி பசியில்லாத தமிழகமாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கருணை பயணம் என்ற பயணத்தின் மூலம் 100 நாட்கள் தொடர்ந்து கன்னியாகுமரி முதல் சென்னை வரை சென்று சாலையோரம் ஆதரவற்று சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களை சுத்தப்படுத்தி காப்பகத்தில் சேர்க்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த கருணை பயணத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து விரைவில் பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையுடன் உழைத்துக் கொண்டிருக்கிறது. பசியில்லா தமிழகம் அறக்கட்டளை 8883340888888